அர்த்தம் சேஞ்சர் ஆசனால முக்கியமாக நம்ம முதுகெலும்பு நல்ல ஒரு ஸ்க்ரூ டைப்பாக தெரியும். இப்போ ஹார்ட்டு லங்ஸு எல்லாமே எக்ஸ்பெண்டைஸ் சுருங்கி நல்ல சுருக்கி விரிக்கப்படுதுனால நமக்கு வந்து இது ஆஸ்துமாக்கெல்லாம் டெஸ்ட்டு சுகர்லாம் வராது. ஏன்னா கணையம் கல்லீரெலாம் நல்ல வேலை செய்யும். ஆனால் முக்கியமாக பயிற்சிலாம் வரவே வராது. மோஷன் நல்ல கிளீனாக இது எப்படி செய்யணும் அப்படின்னு நல்லது. ரெண்டு விதமாக போடலாம். இது ரெண்டு விதமான இது இருக்குது. அர்த்தம் வச்சிருந்தேன் ரெண்டு இப்போ போட்டுருக்காங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுருந்தேன் வலது இடது காலை வடக்கி இந்த காலினுடைய குழந்தை வந்து இப்போ டக்கில் டச் பண்ணுறோம். இந்த வலது காலினுடைய டக்கில் வந்து டச் பண்ணுற வளர்ச்சிட்டு இடது காலை அது வலது காலை அப்படியே நம்ம வந்து என்ன செய்யணும் இந்த மாதிரி இடது காலை முட்டுக்கிட்ட பண்ணாங்க வச்சுட்டு பாடி ஸ்டேக் பண்ணிட்டு வலது கால் இடது கை அது ஞாபகம் இப்போ இடது கையை கொண்டாந்து கால் முட்டை சுற்றி கால் பிறுவரில் பிடிக்கும். இப்போ வலது கையை நல்ல முதுகு பின்னால் தலையில் ஊனி ஸ்டேட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் நல்ல மோத்தை வலது பக்கம் ஷோல் பக்கம் திருப்ப முடியுமோ இப்போ பாருங்கள் வயர்லாம் நல்ல டிஸ்ட் எல்லாமே ஒரு 20, 30, 40 எண்ணிக்கை வரை இருக்கலாம். மெல்ல தலை திருப்பி கையை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் கால் ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி வலது கால் கீழே போயிடணும், இடது கால் மேலே தூக்கி இந்த மாதிரி கால் முட்டுக்கிட்டோம். இடது கால் முட்டுக்கிட்ட இடது கால் இப்போ இடது கால் வலது கை வலது கை வந்து இடது கால் முட்டை சுற்றி உங்களுடைய இடது கால் பெறுவதில் அதுக்கப்புறம் அவங்களுடைய இடது கையை முதுகில் தரையில் ஊனி நல்ல ப்ரெஷ் பண்ணும். அதான் மெயின் நல்ல தெரியும். இப்போ மெதுவாக உங்களுடைய எடுக்கணும் இடது எடுக்கணும் காலை சரி. இப்போ அர்த்தம் சேந்திராதனுடைய ரெண்டாவது பகுதி இது சில பேருக்கு ஈஸியாக வரலாம், சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து செய்யும்போது ரெண்டுமே ஈஸி. அதில் என்ன செய்யணும் அவங்க இடது காலை அதே மாதிரி நல்ல மடித்து கிடும் இடது கால கிடம் வச்சு வலது கால் இடது காலத்துடைய புரியுங்க. இப்போ அதே மாதிரி உங்களுடைய வலது காலை நல்ல தெரிஞ்சுல இங்கே இருந்த வலது காலை இப்போ உள்ளே தள்ளி முடிவிட்டோம் பாதாளம் நோக்கி இருக்கும். இந்த கால் முட்டு இடது கால் இந்த வலது காலினுடைய முட்டானது நம்ம இடது கையினுடைய கக்கத்தில் இருக்கும் இந்த மாதிரி என்று அந்த இடது கையானது உங்களுடைய இடது கால் முட்டை பிடிச்சிடணும் நல்லா தெரிஞ்சிடும். அப்புறம் வலது கை அப்படியே முதுகு பின்னால் போய் இந்த வலது காலனுடைய கணைக்கால பிடிக்கணும். இப்போ நல்ல ட்விஸ்ட் பண்ணணும். அப்படியே மெல்ல நல்லா பார்த்துடுங்க. அதே மாதிரி கையை ரிலீஸ் பண்ணும். இப்போ வலது கால் இந்த மாதிரி இருந்தாலும் இப்போ இடது கால் அதே மாதிரி இப்போ வலது கால் கீழ் அமைத்து இடது கால் மேலே இப்போ இடது காலினுடைய கால் பார்த்த இந்த வலது நல்லது இவ்வளோ தூரம் உள்ளே கொண்டு வரணும் இருக்கும். அப்புறம் இப்போ வலது கா வலது கையினுடைய பக்கத்துக்கு நிரப்பணும் இடது கால் இப்போ உங்களுடைய இடது கையை நல்ல முதுகு தாண்டி கொண்டு வந்து இது அர்த்தம் சேந்திரா.